ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா பேரடைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2017 ஹாரர் ட்ராமாவை ரிலீஸ் ஆன தி ப்ராமிஸ். படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி படத்துக்கு சம்மந்தமாக ஒரு சின்ன விஷயம் பார்த்துடலாம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஏதோ ஒரு தருணத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை சத்தியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வந்திருக்கும், சத்தியமும் பண்ணியிருப்போம். பட் என்ன சூழ்நிலையோ தெரியல, நம்ம காப்பாற்ற முடியாமல் போயிருக்கோம். அதுக்கு ரீசன் வந்து நிறைய இருக்கலாம். நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியாதா இருக்கலாம், இல்லை நம்மளால் செய்யணும்னு நினச்சது செய்ய முடியாதா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். பட் வேணும்னு பண்ணுறதுங்க ஒரு சில இதுங்க இருக்கும், அதுங்க நம்ம கான்செப்ட் எடுத்து தேவையில்ல, அதுங்களை விட்டுருங்க. ஏதோ தெரியாமல் நம்ம பண்ண முடியாமல் போயிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, லைஃப்பில் யாருக்குமே சத்தியம் பண்ணாதீங்க. நம்மளால் ஒரு விஷயம் கரெக்டாக பண்ண முடியும்னு தெரிஞ்சால் மட்டுமே, அது கூட வேணாம், எதுக்கு நம்ம உங்களால் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ண முடியுது, ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாங்க ஹெல்ப் கேட்குறாங்க, உங்களால் நல்ல விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா அப்படியே போகிற போக்கில் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு பண்ண முடிஞ்சுன்னா ஓகே, இன்கேஸ் நம்மளால் எதுவும் பண்ண முடியல அந்த இடத்துல அப்படின்னா என்ன பண்ணுறது? ப்ராமிஸ் பண்ணவங்களுக்கான அது சின்ன விஷயமா இருக்கலாம், பட் அந்த ப்ராமிஸை நம்பிட்டு இருப்பாங்களே, அந்த இடத்துல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது நம்ம லைஃப்பில் எல்லோரும் லைஃப்லையுமே நடந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை ப்ராமிஸை நம்பினவங்களா இருக்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாதீங்க. உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சா சிம்பிளாக பண்ணிட்டு போங்க, நான் இதை பண்ணுவேன் செய்வேன்ட்டு யாருமே எந்த ப்ராமிஸும் கொடுக்காதீங்க. தேவையில்லாத கன்சென்ட்னு நினைக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும்னு நினச்சேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கணும். தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ரெண்டு டீனேஜ் பொண்ணுங்க, ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ரெண்டு பேரும் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒன்றா தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி தற்கொலை பண்ணிக்கிற அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு ரொம்ப பயப்படுறா, ஒரு பொண்ணு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா. அதில் ஒரு பொண்ணு அந்த நேரத்தில் சத்தியம் வாங்கிக்கிறா, என்னை தனியாக விட்டுற மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்னு சொல்கிறா, இவ்வளோ சத்தியம் பண்ணுறா. அந்த கான்ஃபிடெண்ட்டாக அந்த பொண்ணு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்ததுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. சில வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பயந்து ஓடி போன பொண்ணு இருக்கால, அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை 15 வயசை நெருங்கும் போது இந்த செத்து போன பொண்ணோட ஆத்மா அதே 15 வயசில் அவளை பழி வாங்க வருது, அதாவது தம் ப்ராமிஸை எடுத்துக்க வருது. இந்த செத்து போன பொண்ணோட ஆத்மா அந்த பொண்ணை பழி வாங்கிச்சா, அவங்க அம்மா அந்த பொண்ணை காப்பாற்றினாலான்றதான் படத்தோட மீதி கதை. ஸோ இப்போ படத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், ஹாரர் மூவிஸ்ன்றதுனால ஸ்பாய்லர்ஸ் சொல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஒரு சின்ன சின்ன த்ரில்லிங்கான விஷயம் கூட ஸ்பாய்லர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ எனக்கு இந்த ஹாரர் சைலண்ட் ஹாரர்லாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் ரொம்ப பார்ப்பேன். இந்த தமிழில் மாயா படம் இல்லை 9th, அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி படங்கள்லாம் பார்ப்பேன்னு சொல்கிறவங்க இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். செம்ம ஹாரர் த்ரில்லர், அள்ளு விட்டுரும் நைட்டில் தனியாகலாம் பார்த்தீங்கன்னா நான் அலர்ட்டேன். நான் இந்த சைலண்ட் ஹாரர்லாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ, இந்த ப்ராமிஸ்ன்ற ஸ்டோரி செம்மையாக இருக்குது, இந்த ஸ்டோரி மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறவங்க 10 நிமிஷத்தில் நான் ஃபுல் ஸ்டோரியும் சொல்லிடுறேன், வீடியோ பாருங்கள். படத்தோட மெயின் ரோல் ரெண்டு பேர், ஹிப் அண்ட் பூம். ரெண்டு பேருமே டீனேஜ் பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பாதி வேலைகள் முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்க ஒரு பில்டிங்கில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் இந்த பில்டிங்கில் ஒரு வீடு வாங்கிட்டு நம்ம எல்லோரும் இங்கே வந்துடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அந்த சவுத்தில் பக்கத்தில் கை வச்சு ரெண்டு பேரும் ஒன்றா வந்து அந்த ஸ்கெட்சில் வந்து படம் வரைவாங்க, அதாவது அவங்க கையை வரைஞ்சிப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும், எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும், இந்த ஃப்ளோருக்கு தான் நம்ம வரணுன்றதுக்காக அந்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேருமே என்றைக்குமே இப்படியே இருக்கணும், பிரியவே கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பேசிட்டு கீழே வரும்போது ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு ஃபோனில் பேசிட்டு இதை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த பில்டிங் யாரோடதுன்னா ரெண்டு பேரோட அப்பாக்களோடது, ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். 1996-97 இந்த பணவீக்கம், அந்த பண மதிப்பிழப்பு அப்படின்ட்டு தாய்லாண்டில் ஒரு விஷயம் வருது. அதாவது நம்ம இந்தியாவில் வந்த மாதிரி கிடையாது, அங்கே வந்து ஓவராலாக அந்த நாட்டில் நிறைய பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகுது, நிறைய பேர் வேலை இல்லாமல் ஆகுறாங்க, நிறைய பிரச்சனை வருது. அதில் அந்த டைமில் பாதிக்கப்படுறவங்க தான் இந்த இப் அண்ட் பூமோட அப்பா. இந்த ப்ராப்ளத்தால் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்காமல் பாதிலேயே பிளாக் ஆகிடுது, அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு போர்டு போட்டுடுறாங்க. அப்படி இருந்தும் பூம் அதை தாண்டி அவங்க எப்போவுமே சந்திக்கிற அந்த ஃப்ளோருக்கு போகிறா. அவங்க அந்த கை வச்சு வரைஞ்ச அந்த டிராயிங்கை வந்து பார்க்குறா. அதுக்கு முன்னாடியே இப்போ இவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்புக்கு கன்னத்துலலாம் அடிபட்டுருக்கு. அவங்க அப்பா அவளை அடிச்சிட்டதாகவும் அவங்க அப்பா ரொம்ப கெட்டவர்னு சொல்லி அழுகுறா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணதாகவும் அதை தடுக்கிறதுக்காக அவங்க அம்மா அந்த கன்னத்தை ஒழிச்சு வச்சதாகவும் அந்த கன்று தனக்கு எங்கே இருக்குன்னு தெரியணும் அவள் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி குழப்ப தேடி வேறு ஏதாவது ஊருக்கு போயிடுவாங்க, உன்னையும் என்னையும் பிரிச்சிடுவாங்கன்னு சொல்லி அழுகுறா. உன்னை விட்டு எப்படி இருக்க போகணும்னு தெரியல, அதுக்கு பதிலாக செத்துடலான்னு தோணுது அப்படின்ட்டு அவகிட்ட சொல்கிறா.
அவளுக்கு ஆறுதல் சொல்கிற பூம் அவளுக்காக ஒரு ஆப்பிளை கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஸ்கூலுக்கு பே பண்ண வச்சிருந்த ஸ்கூல் ஃபீஸையும் எடுத்து இப்க்கு கொடுக்குறா பூம். அன்றைக்கி நைட்டு 12 மணி ஆனதும் பூமுக்கு பேஜர் மூலிமா பர்த்டே விஷ் பண்ணுறா இப். ஸோ அவளுக்கு அப்போ ஒரு யோசனை வருது, அந்த பில்டிங்கை மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிட்டா இப் இதே ஊரில் இருப்பா. ஸோ அதனால் அவங்க அப்பா கிட்ட போய் அவள் கேட்டு பார்க்குறா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, கவலைப்படாமல் நம்ம பழைய மாதிரி பணக்காரங்களாயிடுவோம், எனக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருக்காங்க, நிறைய கிளைண்ட் இருக்காங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டு சந்தோஷப்படுறா பூம். அடுத்த நாள் காலையில் அவள் ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கா. அவகிட்ட இருந்து அவங்க அம்மா, உங்ககிட்ட நான் கொடுத்த பணம் எங்கள் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியான்னு கேட்கும்போது, இல்லை நான் கட்டலை அப்படின்னு சொல்கிறா. அதை என்ன பண்ணேன்னு அவங்க அம்மா விசாரிச்சிருக்கும் போது அவள் கையில் இருக்கிற பேஜரை பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் காசு செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறாங்க. அவள் அழுதுட்டு ஸ்கூல் கிளம்பி வந்துடுறா. அப்போ போகிற வழியில் ஒரு ஹோட்டலுக்குள்ளே அவங்க அப்பா போகிறத பார்க்குறா. அவங்க அப்பா கிட்ட பேசலான்னு பின்னாடியே போகிறா. அவங்க அப்பா யாருக்குடி டேபிள் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த டேபிளில் யாருமே இல்லை, இவர் தனியாக உட்காந்து பேசிகிட்ருக்காரு. ஸோ அவளுக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது, நேற்று அவங்க அப்பா சொன்னது எல்லாமே அவரோட மன பிரம தான், அவருக்கு எந்த கிளைண்ட்டும் கிடைக்கல, அவங்க லைஃப் எப்படியோ மாற போகிறது இல்லைன்றது அவளுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவை மனநோயாளியாக மாறிட்டதை பார்த்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அழுகிறா. அந்த விரக்தியிலே போயிட்டு இப்க்கு கால் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறா. நீ சொன்ன மாதிரி இனிமேல் வாழ்றது அவசியம் இல்லாததான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு வரும்போது மறக்காமல் அந்த வெல்வெட் பேக்கும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அன்றைக்கி நைட் அவங்க ரெகுலராக மீட் பண்ணுற இடத்துல சந்திக்கிறாங்க. பூம் ரொம்ப கஷ்டத்துலையும் குழப்பத்துலையும் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் இப் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கா, நம்ம சாக போகிறோம், இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவளுக்கு தைரியம் சொல்கிறா. அதுக்கப்புறமா பூம் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு என்னை தனியாக விட்டுற மாட்டி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு பூம் கிட்ட ப்ராமிஸ் வாங்குறா. பூமும் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணுறா. அவள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக கன் எடுத்து அவள் கழுத்தில் வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே பூம்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டு கீழே விழுந்துடுறா. குழப்பத்திலையும் பயத்திலையும் இருந்த பூம் அவர் ரத்த வெள்ளத்தில் அங்கே கலக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துகிட்டே ஓடிடுறா. அப்போ ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க பாங்க, அந்த பொண்ணு அந்த பயந்து இறங்கி ஓடுவா. அந்த ஓடுறதை நம்மளுக்கு எப்படி காட்டுவாங்கன்னா, இந்த இறந்து போன பொண்ணு செத்துட்டு படுத்துட்டு இருப்பா, அவள் கண்ணு வழியாக அந்த பொண்ணு ஓடுறதை காட்டுவாங்க. அதாவது இவள் பார்த்துட்டு தான் இருக்கா ஓடுறதா, அப்போ உயிர் போயிருக்காது, லைட்டாக கண் அசைவு இருக்கும். அதோட அந்த சீன் அங்கே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஓடி பூம் ஒரு மெச்சூரான லேடியாக காட்டுறாங்க. அவளுக்கு கிட்டத்தட்ட 15 வயசில் பெல்லுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பில்டிங் மேலே அவங்க அப்பா வாங்கின கடனை கேட்டு பூமுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க பேங்க்காரங்க. அதனால் அந்த பில்டிங்கை வெரிஃபை பண்ண பேங்க்காரங்க பூம் கூட ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஸோ பூம் தன்னோட பொண்ணை கூட்டுக்கிட்டு பேங்க்காரங்க கூட அந்த பில்டிங்க்கு போகிறா. பூமோட பொண்ணான பெல் ரொம்ப வெகுளியாகவும் குழந்தைத்தனமாகவும் இருக்கா. அவளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் 15 வயசு ஆக போகுதுன்றது முக்கியமான விஷயம். பல வருஷங்கள் கழிச்சு இன்றைக்கி தான் அந்த பில்டிங்குக்கு வரா பூம். நீங்கள் என் சொத்தையே பறிமுதல் பண்ணாலும் அந்த கடன் அடைக்க என்கிட்ட காசு இல்லை, அந்த பில்டிங்கை நான் முழுசாக கட்டி விற்றுறேன்னா உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு தேவையான பணம் எனக்கு கிடச்சிடும், ஆனால் அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் அந்த பில்டிங் மேலே இன்னும் கொஞ்சம் கடன் கொடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அடைச்சிடும் சொல்கிறா பூம். பூமும் பேங்க்காரங்களும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பெல் அந்த இடத்த சுற்றி பார்க்க மேலே போகிறா. அங்கே அவள் செல்ஃபி வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பூமும் வரைஞ்ச அந்த கையச்சை பார்த்துட்டு கிட்ட போகிறா. இவ்வளோ ஏதோ அதில் வரைஞ்சிட்டே இருக்கா. அப்போ பின்னாடி ஒரு டோர் ஓபன் ஆகுது. அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால மொபைல் எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள போறா. அந்த ரூம்குள்ள பார்த்துட்டே இருக்கும்போது வீடியோவில் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஃபேஸ் ரெகனேஷன் ஆன் ஆகுது. அவள் என்னென்னு க்ளோஸாக பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது, பயந்துடுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்றாங்கன்ட்டு கீழே இறங்கி போறா. கீழே இறங்கி போகும்போது ஒரு இடத்துல ஒரு பேஜரை பார்க்குறா. அது இப்போ பூமும் யூஸ் பண்ண அதே பேஜர் தான். அந்த பேஜரை அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்க்குறா. அது ஆன் ஆகிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக பூம் இப்போ காமிச்ச எல்லா மெசேஜஸும் அதில் இருக்குது. அவள் எல்லாத்தையும் படிச்சுட்டே இருக்கும்போதே இதுதான் கடைசி மெசேஜ், நம்ம வாழ்றதுல அர்த்தம் இல்லை, இந்த மாதிரி மெசேஜ்லாம் படிக்கும்போது அவள் பயந்துட்டு இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேஜர் எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்ல இருக்க டஸ்ட்பினில் போட்டுடுறா. அன்னைக்கு நைட்லேருந்தே அவங்க வீட்டில் அமானுஷமான விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பூமோட பெட்ரூமுக்கு வெளியே யாரும் நிற்கிற நிலையில் பார்த்துட்டு பூம் யாருன்னு பார்க்க வெளியே போகிறா. வெளியே பார்த்தா வீடு ஃபுல்லாக கலைஞ்சிருக்கு. யாருன்னு தேடிட்டே இருக்கும்போதே பின்னாடி ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டு பின்னாடி போகிறா. அங்கே ஒரு கிச்சனில் ஒரு சின்ன டோர் க்ளோஸ் ஆகுது. என்னன்னு பார்க்கக்கிட்ட போனால் உள்ளந்து யாரோ ஒரு கத்தியில் அவள் கையை கீறாங்க. அதை பார்த்து பயந்த பூம் திருடன்தான் வீட்டுக்குள்ளே போகுதான்னு நினச்சிக்கிறா. ஓடி போய்ட்டு ஒரு ரூம்குள்ளேயும் லாக் பண்ணிக்கிறா. அந்த ரூம்குள்ளே இருக்க லாக்கர் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து கன் எடுத்து கையில் வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே யாரும் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு பெல்லோட ரூமுக்கு போய் பார்க்குறா. பெல் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வராங்க. அப்போது பெல் தன்னோட ஃபோனை ரூமில் வச்சுட்டேன், அப்போ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும் போது பூம் வேணாம் நானே போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு உள்ளே போகிறா. அந்த மொபைல் எங்கே இருக்குன்னு தேடும் போது பெல்லோட தலைக்கணிக்கையில் அவள் கையை கீறின அந்த கத்தி இருக்கிறத பார்க்குறா. அவள் பார்த்துட்டு குழப்பமாக நின்றுட்டு இருக்கும்போது வெளியே வந்து போலீஸ்காரங்க கூப்பிட்றாங்க. இந்த கையச்சு ரொம்ப நாளாக இருக்கா இங்கே அப்படின்னு கேட்கும்போது எந்த கையச்சுன்னு பார்த்தா இப்போ பூமும் வரைஞ்சிட்டு அதே கையச்சு அவங்க வீட்டு வாசலில் அனுப்பியிருக்கும். அதை பார்த்ததும் பெல்லுக்கு ஒன்றும் புரியலனாலும் பூமுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அவங்க சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வருது பெல் தான். பெல்லுக்கு ஸ்லீப் வாக்கிங் இருக்குன்றது பூமுக்கே அப்போ தான் தெரிய வருது. ஆனால் பெல் வெளியே வந்து அந்த கையாச்சு வரைஞ்ச இடத்துல நின்றுட்டு
யாரையோ வீட்டுக்குள்ளே இருந்து கூப்பிடுறா. அவங்க வராதனால உள்ளே போய் அவளே யாரையோ கையை பிடிச்சி கூட்டு வர மாதிரி வரா, பட் யாருமே அங்கே இல்லை. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த சவத்தில் கை வச்சு பெல்லு தான் அந்த ஸ்கெட்சை வரைகிறா. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சியாக இருக்க பூம் உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறா பெல்லை. ஸ்லீப் வாக்கிங் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாதிரி வித்தியாசமான செயல்கள் செய்கிறது சாதாரண விஷயம்தான், ஸோ அவளுக்கு தேவையான டேப்லெட்ஸும் தூக்கமும் மட்டுமே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அடுத்த சீனில் அந்த பேங்க் விஷயமா இப்போட அம்மாவையும் தம்பியும் சந்திக்க வரா பூம். அவளை அங்கே பார்த்ததும் சந்தோஷப்படுற அவங்க அம்மா உனக்கு தர வேண்டிய பொருள் ஒன்று இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு கவரை கொடுக்குறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்ட பூம் இப்போட தம்பிக்கிட்ட இந்த பேங்க் விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங் ஒத்துக்காதாமல் அதிகமாக பணம் தரேன், உங்கள் அப்பா பேரில் இருக்க இந்த கடனை நானே அடைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒத்துக்கிறான். அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வர பூம் பெல் நல்லா தூங்கிட்டு இருக்கதை பார்க்குறா. அதுக்கப்புறம் தனியாக போயிட்டு இப்போட அவங்க அம்மா கொடுத்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் ஹாப்பி பர்த்டே பூம்னு போட்டு ஒரு டிஷர்ட் இருக்குது, இப்போ அவளுக்காக வாங்கி வச்ச டிஷர்ட் தான் அது. உடனே பூமுக்கு இப்போது ஞாபகங்கள் வந்து அவளோட எல்லா திங்ஸையும் எடுத்து பார்த்துட்ருக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் பெல்லோட ரூமில் இருக்க சிசிடிவி கேமராவில் அவள் பெட்டில் ஏதோ ஒரு உருவம் செய்யறது அவளுக்கு தெரியுது. என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது உள்ளே யாரோ இருக்காங்கன்றது அவளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. வேகமாக அவள் ரூமுக்குள்ளே ஓடுறா. அங்கே போய் பெஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த உருவம் அங்கே இல்லை, ஆனால் அவளோட பொண்ணும் அங்கே இல்லை. பெல் எங்கே இருக்கான்னு வீடு ஃபுல்லாக தேடும்போது பெல் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் வரீங்க ஏன் விளையாட்டாச்சு உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கா, ஆனால் அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்து பயப்படுற பூம் தன்னோட மொபைலில் வீடியோ ஆன் பண்ணி அங்கே யாரா இருக்காங்களான் செக் பண்ணுறா. பூமோட கேமராவில் பெல் மட்டும் தான் தெரியுறா, வேறு யாரும் அவளுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் பெல் உள்ளே இருந்து ஒரு கிளாஸில் ஜூஸ் எடுத்துகிட்டு வரா. பெல் கையில் ஜூஸ் கிளாஸோட அவங்க அம்மா முன்னாடி நிற்கிறா. ஏன் நீங்கள் எங்கள் அம்மா பின்னாடி நிற்கிறீங்க அப்படின்ட்டு யாரையோ பார்த்து கேட்குறா. பயந்து போன பூம் மெதுவாக பின்னாடி திரும்பி பார்க்குறா. அவள் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பெல் அந்த ஜூஸ் கிளாஸை அங்கேருந்து டேபிள் மேலே வச்சுட்டு வெளியே பால்கனிக்கு போகிறா. பெல் எங்கே போகிறான்னு பார்க்க அவள் அம்மாவும் பின்னாடியே போக ட்ரை பண்ணுறா. அதுக்குள்ளே ஜூஸ் கிளாஸ் மறுபடியும் வச்ச சவுண்டு கேட்குது. திரும்பி பார்க்குறா, அந்த ஜூஸ் கிளாஸ் காலியாக இருக்கு. இப்போது பூம் பயத்தோடு வெளியே வந்து பால்கனியில் பார்க்குறா. பெல் அந்த பால்கனியோட எஜ்ஜில் போய் உக்காந்துட்டுருக்கா. அதை பார்த்து பயந்து போன பூம் உடனடியாக ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சி கீழே இறக்கிறா. மறுநாள் காலையில் பூம் மறுபடியும் அந்த பில்டிங்க்கு போகிறா. இப் தற்கொலை பண்ணிவிட்டு அதே ஃப்ளோருக்கு போகிறா. இப்புக்கு ரெகுலராக வாங்கித்தர அதே க்ரீன் கலர் ஆப்பிள் இப்போவும் வாங்கிட்டு வரா. அந்த ஆப்பிள் அங்கே வச்சு அதுக்கு மேலே பூவும் போட்டு என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், உனக்கு எதனா கோவம்னா என்ன பழி வாங்கிக்க, என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே பின்னாடி பெரிய காத்தரிக்குது. இவன் என்னென்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஆப்பிள் உருண்டு கீழே போகுது. அதை பிடிச்சி எடுத்து பார்க்குறா. அந்த ஃப்ரெஷ் ஆப்பிள் யாரோ கடிச்ச அடையாளத்தோட உள்ளே அழுகி போய் புழுலாம் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு பயந்து போகிற பூம் அங்கேருந்து அவசரமாக கீழே ஓடி வந்துடுறா. அந்த பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களோட பசங்க அங்கே விளையாடிட்டு இருக்கானுங்க. அதில் ஒரு சின்ன பையன் இவ்வளோ இப்போ எப்போவுமே பாடுற ஒரு பாட்டை அவன் பாடுறான். அது எப்படின்னு புரியாமல் பூம் யோசிச்சுக்கிட்டு அந்த பையனை பார்க்குறா. அந்த பையனும் பூமை பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் பயந்து போய் அங்கேருந்து ஓடிடுறான். பூம் அவனை விடாமல் துரத்திட்டு போய் நீ என்ன பார்த்தா எதுக்காக பயந்து ஓடனை சொல்லு சொல்லு அவனை போட்டு மிரட்டும் போது அங்கே வேலை செய்கிறவங்க அவங்க அம்மா வந்து அவன் எதனா தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் இங்கே வீட்டில் பெல் என்ன பண்ணுறா, ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க கர்ட்டனை கட் பண்ணுற. அதுக்குள்ள பூம் அவங்க பிளாட் கார் பார்க்கிங்ல காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. வரும்போது எதையோ பார்த்துட்டு பயந்து நிக்கிறா. அது என்னன்னா அந்த பழைய பில்டிங்ல இருந்து பெல் எடுத்துட்டு வந்த அந்த பேஜர் அவ குப்பத்தொட்டியில போட்டது இங்க மறுபடியும் பார்க்கிங்ல இருக்கு. பூம் அந்த பேஜர் எடுத்துட்டு மேலே வரா. அதுக்குள்ளே பெல் அவள் கட் பண்ண கேர்டனில் தூக்கு போட்டுக்கிறாள். கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போகிறா பெல். அதை பார்த்துட்டு பூம் அவசரமாக ஓடி வரா. அதுக்குள்ளே கேர்டன் அறுந்து விழுந்து உயிர் பழிக்கிறா பெல். அப்போது அவங்க அம்மா பேக்லேருந்து விழுந்த பேஜரை பார்த்துட்டு பெல் கேட்குறா, இதை நான் குப்பத்தொட்டியில் தானே தூக்கி போட்டேன், இது மறுபடியும் எங்கேருந்து இங்கே வந்தது அப்படின்ட்டு பயத்தோடு கேட்குறா. அதுக்கு பூம் எதுவும் பதில் பேசாமல் அவர் அதிர்ச்சியோட பார்க்குறா. அப்போ பூம் நினச்சிக்கிறா இப்போட பொருட்கள் இங்கே இருக்கிறதுனால தான் இப்போ வரா அப்படின்ட்டு அவரோட பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறா. அப்போ தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பெல் கிட்ட சொல்கிறா பூம். அதுக்கு பெல் ரொம்ப பயந்து அழுகிறா. கொஞ்ச நேரத்தில் பெல் அவங்க அம்மா கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறா. என்ன நடந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் சூசைட் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறா பெல். பூம் தன்னை பார்த்துட்டு பயந்து ஓடின அந்த பையனை தேடி மறுபடியும் போறா. அந்த பையன்கிட்ட போயிட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கெஞ்சிரா. அதுக்கு அந்த பையன் பயந்து என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடுறான். அதுக்கு அந்த பையனோட அம்மா தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க, அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிறாங்க. அதுக்கு பெல் அந்த பையன் மட்டும் இப்போ இந்த ஹெல்ப் பண்ணனா உங்கள் குடும்பத்தில் யாருமே அந்த பில்டிங்கில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி மிரட்டுறா. கடைசியில் அந்த பையனும் ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த பில்டிங்க்கு போகிறாங்க. பில்டிங்குள்ளே போகும்போது அந்த பையன் கண்ணுக்கு இப் தெரியறா. ஆனால் பூம் திரும்பி பார்க்கும்போது அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த குறிப்பிட்ட ஃப்ளோருக்கு இவங்க ஒரு ஒரு ஃப்ளோராக ஏறி போகும்போது நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்குது. கொஞ்ச நேரத்தில் இப் அந்த பையனையே துன்புறுத்த ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுற அந்த பையன் இதுக்கு மேலே என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுறான். அடுத்த நாள் பூமோட ஆஃபீஸில் இப்போட அம்மா தம்பி அந்த பேங்க் ஆஃபீஸஸ்லாம் ஒரு மீட்டிங்காக இருக்காங்க. அந்த சமயத்தில் பூம்
இப்போ அம்மா காலில் விழுந்து எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறா. உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் போது நான் அங்கே தான் இருந்தேன், என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாமல் நான் அங்கேருந்து ஓடிட்டேன். நான் பண்ண சத்தியத்துக்காக உங்கள் பொண்ணு என் பொண்ணை பழி வாங்க வரா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. அதெல்லாம் பயத்தோடு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க பையன் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடறான். அன்றைக்கி நைட் ஆஃபீஸ் முடிச்சு போகும்போது பூமுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வருது. பெல் நர்ஸை ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டதா ஹாஸ்பிட்டலேருந்து சொல்கிறாங்க. அந்த ஃபோனை கட் பண்ணதும் பெல்கிட்ட இருந்து கால் வருது. நீ எங்கே இருக்கன்னு பூம் விசாரிக்கும் போது பெல் ஏதோ ஒரு இருட்டான அறையில் இருக்கதா சொல்றா. அங்க இருக்க பொருட்களை பத்திலாம் பெல் சொல்றா. அதை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சி பூம் அங்க போயிடுறா. பூம் அங்க போய் பார்க்கும்போது பெல் அவ அம்மாவோட பழைய யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க நிக்கிறா. அதை பார்த்ததும் பூமுக்கு ரொம்ப பயம் ஆயிடுது. கண்டிப்பாக எனக்கு பதிலாக என் பொண்ணை தான் பழி வாங்க போகிறான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அன்றைக்கி நைட்டு 12 மணி ஆச்சுன்னா பெல்லோட 15th பர்த்டே. ஸோ அவளை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறா பூம். அன்றைக்கி நைட்டு 1:30 ஆகுது. பெல் நான் அங்கேருந்து போகணும் என்னை விடுன்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தி அடம் பிடிக்கிறா. அதனால் அவள் பொண்ணை பெட்டில் கட்டி போட்டு பூம் வெளியே நிற்கிறா. அவள் பொண்ணு படுற கஷ்டம்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத பூம் டேபிளில் ஒரு லெட்டர் அவங்க பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுறா. பார்க்கிங் பிளேஸில் அவள் காருக்குள்ளே கையில் ஒரு கன்னோட உட்காந்துட்ருக்கா பூம். அவள் கழுத்தில் கன்னை வச்சுக்கிட்டு ட்ரிகர் பண்ணுறா. ஆனால் புல்லட் ஃபயர் ஆகலை. பிஸ்டலை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, புல்லட் ஃபுல்லாக லோட் ஆயிருக்கு. மறுபடியும் கன்னை வாய்க்குள்ள வச்சு கண்டினியூஸாக ட்ரிகர் பண்ணுறா, ஒரு புல்லட் கூட ஃபயர் ஆக மாட்டேது. வெறுப்பாக்கி போன பூம் ஆக்ரோஷமாக கத்திட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக கிளம்புறா. இப்போட அம்மாவை தம்பி இருக்கிற வீட்டுக்கு கன்னோட போகிறா. கோவமாக போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து கன்னை ஏம் பண்ணுறா. அதுக்கு அவங்க அம்மா பயந்து நான் என்ன தப்பு பண்ணேன், என்னதுக்கு கொல்ல வரேன்னு பூமை பார்த்து கேட்குறாங்க. அதே தான் நானும் கேட்குறேன், என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா, உங்கள் பொண்ணு எதுக்கு என் பொண்ணை கொலை பண்ண வரா, தப்பு பண்ணது நான் தானே, வேணா என்ன கொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறா. அங்கே இப்போட போட்டோக்கு முன்னாடி அவளோட அஸ்தியை ஒரு ஜாடியில் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஜாடியை கோவத்தோடு எடுத்து ஒரு சவுத்தில் உடச்சிடுறா. இப்போட அம்மாவும் தம்பியும் பயத்தோடையும் அதிர்ச்சியோடையும் அந்த சவுத்தை பார்க்குறாங்க. அங்கே சாம்பலில் அங்கே யாரும் இருந்தாலும் தெரியுது. அதுக்கப்புறம் பூம் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகுறா. அவங்க அம்மாவும் அவளை மன்னிச்சுக்கிறாங்க. பூமும் பெல்லும் அவங்க வீட்டில் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அப்போ பெல் அழுதுகிட்டே சொல்கிறா, அவளுக்கு தேவை நான் தானே, நான் போயிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடலன்ட்டு அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறா. அதுக்கு பூம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் சமாளிச்சிடுவேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பூமுக்கு மயக்கம் வருது. பெல் வேணும்னே அவங்க அம்மாவுக்கு காஃபியில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்றா. எதுக்காகனா பெல் வேணும்னே போயிட்டு இப்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் இப் அவங்க அம்மாவை நிம்மதியாக விட்டுருவா, அவங்க அம்மாவை நிம்மதியாக வாழலான்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கா. பூம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் சுயநினைவுக்கு வரா. உடனே போயிட்டு பெல்லை அவளோட பெட்ரூமில் தேடுறா. ஆனால் ரூம் ஃபுல்லாக பெல்லோட கையும் இப்போட கையும் சேர்த்து வச்சு வரைஞ்ச ஸ்கெட்ச் மார்க் தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரியுது பெல் இப்போ எங்கே இருப்பான்னு. காரில் அந்த பில்டிங்க்கு போயிட்டு இருக்கும்போதே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுறா பூம். அந்த பில்டிங்கில் என்ட்ரு ஆனதுமே பூம் ஃபோனுக்கு பெல் ஃபோன்லேருந்து வீடியோ கால் வருது. அந்த வீடியோ மேலேருந்து எடுக்கிறது தெரியுது. ஸோ பூம் மேலே பார்க்குறா. அப்போது ஒரு பெரிய பழைய பீங்கான் டாய்லெட் வந்து அவள் மேலே விழுது. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிறா பூம். அதுக்கப்புறம் பூம் மேலே பார்க்குறா. ஒரு கையில் ஃபோனோ ஒரு கையில் கன்னை வச்சு நின்றுட்டுருக்கா பெல். பூம் அவளால் எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக மேலே ஓடுறா. அங்கே மேலே ஒரு உருவம் போர்வை போச்சுட்டு நிற்குது. அது பெல்லாக தான் இருக்கணும், அவளை போய் காப்பாற்றிடலான்ட்டு கிட்ட போகிறா பூம். அந்த உருவத்துக்கிட்ட போகும்போது வீடியோ காலை பார்க்குறா. வீடியோ பின்னாடி இருந்து இருக்கிறது தெரியுது. ஸோ டக்குன்னு திரும்பி பின்னாடி பார்க்குறா. பின்னாடி பெல் கையில் கன்னோடு நின்றுட்டுருக்கா. அப்போது பூமுக்கு பின்னாடி இருந்த உருவம் அந்த போர்வையால் பூமை மூடிடுது. அந்த போர்வைக்குள்ளே தான் கன் இருக்குது. அந்த கன்னை எப்படியாவது எடுத்துணுன்ட்டு கிட்ட போகிறா. அப்போது டக்குன்னு ரத்தக்கரையோட ஒரு கை வந்து அந்த கன் எடுக்குது. அதுக்கப்புறம் அந்த போர்லேருந்து வெளியே வந்த பூம் வீடியோ காலை பார்க்குறா. அதில் அவள் பொண்ணு இப் எங்கே தற்கொலை பண்ணிட்டு இறந்தாலோ அதே இடத்துல கையில் கன்னோட உட்காந்துட்டுருக்கா. பூம் வேணா வேணான்னு கத்திட்டே இருக்கா. பெல் அதெல்லாம் கொஞ்சம் கூட கவனிக்காமல் ஒவ்வொரு புல்லட்டாக எடுத்து கன்னில் லோட் பண்ணுறா. பெல் கன் எடுத்து இப் எந்த மாதிரி கன்னை வச்சுட்டாலோ அதே மாதிரி இவளும் கன்னை வச்சுக்கிறா. பூம் ரொம்ப வேகமாக மேலே ஓடி வரா. அதுக்குள்ளே கன் ஃபயர் ஆகிடுது. அழுதுகிட்டே மேலே வந்து பார்க்குறா பூம். ஆனால் பெல் அவளை சுட்டுக்கல, பக்கத்தில் இருந்து சவுரை தான் சுட்டுருக்கா. பூம் வேகமாக ஓடி போயிட்டு கன்னை பிடுங்க முயற்சி பண்ணுறா. அப்போது பெல்லோட ஃபோன் கீழே விழுந்துது. அதுக்கு பெல் சிரிச்சுக்கிட்டே பூமை இவங்க நிற்கிற கீழ் ஃபோர் தள்ளிவிட்டுறா. கொஞ்ச நேரத்தில் பூமுக்கு நினைவு வந்ததும் கண்ணை திறந்து பார்க்குறா. அப்போ மேலே பெல்லும் இப்போ கை பிடிச்சிட்டு ஒன்றா நிற்கிறாங்க. அப்போ பெல் மறுபடியும் கன்னு எடுத்து தன் கழுத்தில் வச்சுக்கிறா. அப்போ பூம் டக்குன்னு என்ன பண்ணுறா, அவளோட ஃபோன்லேருந்து பெல்லுக்கு ஃபோன் பண்ணுறா. அங்கே கீழே விழுந்த அவளோட ஃபோன் ரிங் ஆகும் போது பேக்கில் ஃப்ளாஷ் லைட் பிளிங்க் ஆகுது. அது கரெக்டாக பெல்லோட கண்ணில் அடிக்குது. அவள் ஒரு செகண்ட் சுயநினைவுக்கு வரா. அவள் சுயநினைவுக்கு வர அந்த செகண்ட் கன்னை கழுத்துலேருந்து எடுக்க வரா. அதுக்குள்ளே கன் ஃபயர் ஆகிடுது. அதே இடத்துல சுருண்டு விழுறா பெல். பூம் அழுதுகிட்டே போய் அவளை பார்க்குறா. இப் எந்த பொசிஷனில் செத்து கிடந்தாலும் அதே பொசிஷனில் பெல்லும் செத்து கிடக்குறா. பூம் அவளை மடியில் தூக்கி வச்சுட்டு அழும்போது தான் தெரியுது பெல்லுக்கு இன்னும் மூச்சு இருக்குது. அதுக்குள்ளே அவள் வரும்போது கால் பண்ணியிருந்த ஆம்புலன்ஸ் அங்கே வந்துடுது. அடுத்த சீனில் பெல் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக கட்டு போட்டு படுத்துட்ருக்கா. அப்போது டாக்டர் சொல்கிறாரு, புல்லட்டை ரிமூவ் பண்ணிட்டோம், உங்கள் பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் உங்கள் பொண்ணு உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும், எந்த சுயநினைவும் இருக்காது, எந்த அசைவுகளும் இருக்காது டாக்டர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பெல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. பூம் அவள் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா. அப்போது அவள் விரலில் சின்ன அசைவு தெரியுது. அதை பார்த்து எக்ஸைட் ஆகிற பூம், நான் பேசுறது உனக்கு கேட்குது அப்படின்னா
உன் விரல ரெண்டு வாட்டி அழுத்துன்னு சொல்றா. பூம் சொன்னது பெல்லுக்கு கேட்டுச்சோ இல்லையோ அது பெல்லுக்கு தான் தெரியும். ஆனா கொஞ்சம் கேப் விட்டாச்சும் ரெண்டு வாட்டி தன்னோட விரலை அசைச்சிருவா பெல். பூம் அப்போதான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சந்தோஷத்தோட படம் முடியுது. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பூம் சின்ன வயசுல இப்புக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் போடுவா. அந்த ஃபோன் நம்பரும் அவங்க வீட்டில் திருடன் பொங்குதுனானு பூம் அந்த லாக்கர் நம்பரை போட்டு கன் எடுக்கும் போது கவனிச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபோன் நம்பரும் லாக்கர் நம்பரும் ஒன்று தான். வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். வேறு என்ன, ஆ ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன், நீங்கள் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த படம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். இல்லை இந்த மாதிரி படங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எதாவது சஜஷன் எதனா இருந்தால் அதையும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த படங்கள்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். நன்றி.